தமிழ்நாடு அரசின் இந்து முன்னணி அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள புகழ்பெற்ற சென்னை மலைமுருகன் திருக்கோவில். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கிறிஸ்தவ முன்னணி என்ற அமைப்பினர் நிகழ்ச்சி ஒன்றில் சென்னிமலையின் பெயரை கல்வாரி மலை அல்லது இயேசு மலை என மாற்ற வேண்டும் என பேசியுள்ளார். இதை கேட்ட முருக பக்தர்கள் பாஜக இந்து முன்னணி உள்ளிட்ட இந்து அமைப்புகள் கொதித்து போய் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் சென்னிமலையை காப்பாற்ற போராட்டத்திலும் ஈடுபட முடிவு செய்தனர். சென்னிமலை பெயரை கல்வாரி மலை அல்லது இயேசு மலை என மாற்ற வேண்டும் என்ற எச்சரிக்கை பேச்சுகளுக்கு கண்டனம் தெரிவித்தும் சென்னிமலையை காப்பாற்றுவோம் என்ற வீர முழக்கத்துடனும் சென்னிமலை ஆண்டவர் குழு பொதுமக்கள் களத்தில் இறங்கினர். 13ஆம் தேதி பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டு வந்து மிக பெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான முருக பக்தர்கள் ஊர் பொதுமக்கள் என காவி கொடிகளுடன் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய தலைவர்கள் பலரும் இந்து விரோத கும்பலுக்கு திமுக அரசு துணை போவதை சுட்டிக்காட்டினர். சென்னிமலை பெயரை கல்வாரி மலை அல்லது இயேசு மலை என மாற்ற வேண்டும் என்று பேசியவர்களை திமுக அரசு ஏன் கைது செய்யவில்லை என கண்டனம் தெரிவித்தனர். உயிரை கொடுத்தாவது சென்னிமலையை பாதுகாப்போம் என்று வீர முழக்கம் எழுப்பினர். இதனிடையே தற்போது சென்னிமலையை காப்போம் என்ற ஹேஷ்டேக் சமூக இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது.